ஸ்டோரி கேம்ஸ் கேமிங்கில் ஒரு முக்கியமான கேட்டகரி. இந்த கேட்டகரியில் இருக்கிற கேம்ஸ் எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதுக்கான காரணம் நல்ல ஸ்டோரி தான். ஆனால் ஒரு நல்ல ஸ்டோரி கேம்ஸ் மோஸ்ட்லி ப்ளே ஸ்டேஷன் அண்டு பிசி இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ நிறைய ஸ்டோரி கேம்ஸ் ஆண்ட்ராய்ட்லேயும் வந்துட்டு தான் இருக்குது. சாரி, நான் இந்த ரெண்டு கேம்ஸையும் சொல்லவே இல்லை. இன்றைக்குள்ள நம்ம ஆண்ட்ராய்டுக்கு நல்ல கதையமைப்பு கொண்ட 5 கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த வீடியோ க்ரியேட் பண்ண நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு லைக் அண்ட் ஒரு ஷேர் பண்ணலாம். ஸோ தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து எனக்கு பிடிக்கல ப்ரோ அப்படின்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்கணும், ஃபுல்லாக பார்த்த பின்னாடி தான் இதெல்லாம் நான் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த பின்னாடி கூடி இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம். வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம 5வதா பார்க்க போகிறது இன்டு த டெட் டூ கேம் வந்து ஒரு ஜோம்பி ஷூட்டிங் சர்வைவல் கேம். பொதுவாக ஒரு ஜோம்பி ஷூட்டிங் சர்வைவல் கேம்னாலே புரோட்டகனைஸ் கேம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் ஜோம்பிஸை ஷூட் பண்ணுறதுலேருந்து நியூ கன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போவாங்க. சொல்லப்போனால் இதே மாதிரி தான் அரைச்சமாவை அரைச்ச மாதிரியே போகும். ஆனால் இந்த கேமில் ஒரு சின்ன ஸ்டோரியும் கொடுத்துருப்பாங்க. கதையோட தொடக்கத்தில் நம்ம புரோட்டகனிஸ்ட் ஒரு டிராக்டரில் போயிட்டுருக்கோம். அந்த சமயத்தில் நம்ம புரோட்டகனிஸ்ட் ஃபேமிலிக்கும் புரோட்டகனிஸ்ட்டுக்கும் ஜோம்பினால் பிரச்சனை ஏற்படும். அந்த ஜோம்பிஸ்கிட்ட இருந்து எப்படி நம்ம புரோட்டகனிஸ்ட் தப்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலி எப்படி காப்பாற்றுறாரு, உண்மையாலுமே நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஜோம்பிஸ்னால தான் தொல்லையா இல்லை மற்றபடி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே இந்த கேமில் வந்து ஸ்டோரி லைனாக கொண்டு போவாங்க. இந்த கேமோட கேம் ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு ஜோம்பி ஷூட்டிங் கேம் மாதிரி தான் போகும். ஆனால் அது வந்து நமக்கு போர் அடிக்காது. இடையிலடையில் வேர்ல்டு சேஞ்ச் ஆகும். வேர்ல்டு சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி லைனும் வந்து போகிறனால இடையில கட் சீன்ஸில் வந்து நம்ம வாக்கி டாக்கியில் பேசுகிற மாதிரி இருக்கட்டும், ஸோ மொபைலில் பேசுகிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வரும். இது வந்து ஸ்டோரி லைனில் புரிய வைக்கிறதுக்காக தான். என்னதான் கேம் ஸ்டோரி வந்து சுமாராக இருந்தாலும் கேம் பிளே வந்து நல்லா தான் இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கேமில் மொத்தம் 3 எண்டிங், 2 பேட் எண்டிங், 1 குட் எண்டிங். ஒரு குட் எண்டிங் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து இந்த கேமை நல்ல விதமாக முடிக்கணும். கேமில் நிறைய லாஸஸ் இருக்கக்கூடாது, அப்போ தான் இந்த கேமில் ஒரு குட் எண்டிங் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த கேமில் நிறையா லாஸஸோட நிறையா தப்புகள் செஞ்சுட்டே போனால் கேமோட லாஸ்ட்டில் பேட் எண்டிங்கில் தான் முடியும். அந்த 2 பேட் எண்டிங்கில் ஒன்று ரொம்பவும் மோசமாக இருக்கும், இன்னும் ஒரு அளவுக்கு மோசமாக இருக்கும். ஸோ குட் எண்டிங்கில் முடிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஸோ கேமை முடிஞ்ச வரைக்கும் லாஸஸ் இல்லாமல் ப்ளே பண்ணுங்கள். நம்ம 4வதா பார்க்க போகிறது லோன் வெல்ஃப் ஸ்னைப்பர் ஸ்டோரி. இது ஒரு ஸ்னைப்பர் ஷூட்டிங் ஸ்டோரி கேம். இந்த கேமோட சைஸ் ரொம்பவும் கம்மி, பட் இந்த கேமில் சில விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். உதாரணத்துக்கு கேமோட கேம் பிளே அண்ட் ஸ்டோரியை சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேமோட சைஸ் வந்து ரொம்பவும் கம்மி, அதே மாதிரி தான் இந்த கேமில் வந்து கேம் பிளேயும் கொடுத்துருப்பாங்க. அது சொல்கிறதோடவே கேம் பிளே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸ்டோரின்னு பார்க்கும்போது இந்த கேமோட ஸ்டார்டிங்கில் ஸ்டோரி லைனை வந்து புரியாத மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஸோ கேமோட ஸ்டார்டிங்கில் ஷூட் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போவாங்க. இடையிடையில் சில உண்மைகளை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நிறையா பேரை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. ஸோ பேக் ஸ்டோரியில் நிறைய விஷயங்கள் போகும், அதுக்கப்புறம் எண்டிங்கில் தான் இந்த கேம் பற்றி உங்களுக்கு புரியும். இந்த கேமை வந்து சைஸ் பேஸ்டாக முழுக்க முழுக்கவே நீட்டாக பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த கேமில் ஸ்னைப்பரில் ஷூட் பண்ணுறது, பிஸ்டலில் ஷூட் பண்ணுறது, ஸ்டோரி லைனை ஒரு காமிக் தீமில் கொண்டு போகிறது மற்றும் நல்ல ஸ்டோரி லைனை கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கேம் வந்து நீட்டாக பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இந்த கேமை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு போர் அடிக்கிற கேம் மாதிரி தான் போகும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த கேமில் எந்த விஷயங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரணமான ஒரு ஸ்னைப்பர் ஷூட்டிங் கேம் மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் இந்த கேமை நீங்கள் தொடர்ந்து விளையாட உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி லைனும் ஒரு நல்ல கேம் பிளேயும் காத்துட்ருக்கு.
ஸோ இந்த கேமை மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது நெவர் அலோன். நெவர் அலோன் கேம் வந்து பசில் ப்ளஸ் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமில் நம்ம புரோட்டகனிஸ்ட் அலாஸ்காவில் இருக்கிற பூர்வீக மக்களை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். மற்ற நம்ம புரோட்டகனிஸ்ட் கூட ஒரு நரியும் இருக்கும். இந்த கேமில் ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி லைன் கிடையாது. இருந்தாலும் இந்த கேமை விளையாட விளையாட சில இடத்துல கட் சீன்ஸ் மற்றும் நிறைய விஷயங்கள் ஸ்டோரி லைன் மாதிரியே இந்த கேமை கொண்டு போகும். அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்டோரி லைன் கேம் மாதிரியே ஃபீல் பண்ண வைக்கும். இது ஒரு 2D கேம். இந்த கேமில் நம்ம புரோட்டகனிஸ்ட் நம்ம புரோட்டகனிஸ்ட் கூட இருக்கிற நரியும் சேர்த்து நம்ம கண்ட்ரோல் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் இது ஒரு 2D கேமாக இருக்கிறனால நார்மல் 2D கேம் மாதிரி இல்லாமல் ஒரு அலாஸ்காவில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த பனி பிரதேசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே முழுக்கவே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த கேமை நான் சொல்கிறதோடவே நிறைய விஷயங்கள் இந்த கேம்குள்ளே இருக்குது. நிறைய எமோஷ்னல்ஸ் இந்த மாதிரி நிறைய இந்த கேம்குள்ளே போகும். அதுக்கு இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும்தான் தெரியும். உண்மையாலுமே ஒரு அருமையான கேம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது வேலையண்ட் ஹெட்ஸ். இந்த கேம் ஒரு பசில் ப்ளஸ் அட்வென்ச்சர் கேம். இந்த கேம் என்ன தான் நல்லா இருந்தாலும் ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். கேம் ப்ளேனு பார்க்கும்போது இது ஒரு 2D கேம். ஆனால் 2D கேமாக இருக்கிறனால ஒரு நார்மல் 2D கேம் மாதிரி இது போகாது. ஒரு கலர்ஃபுல் தீமோட கொஞ்சம் ஃபன்னி அனிமேஷனோட கேம் ப்ளே வந்து போகும். விளையாடவும் நல்லாயிருக்கும். இதில் என்ன தான் கேம் ப்ளே நல்லா இருந்தாலும் உண்மையாமே கேமை தூக்கி வைக்கிறது இந்த கேமோட ஸ்டோரி லைன் தான். ஃபஸ்ட்டு வேர்வல் டைமில் நடந்ததை ஒரு ஸ்டோரி லைனாக கொண்டு போயிருப்பாங்க. இதை நமக்கு 4 எபிசோடாக பிரித்து இந்த கேமை நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை மெயின் ஸ்டோரியாக ப்ளே பண்ணாலும் கிட்டத்தட்ட இந்த கேமை முடிக்கிறக்கே 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அந்த அளவுக்கு இந்த கேம் வந்து ரொம்ப பெரிய கேம். இந்த கேமில் வந்து சில கெட்ட விஷயங்களும் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த கெட்ட விஷயங்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த கேமை வந்து நான் ஆண்ட்ராய்டில் தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ணும்போது ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆன பின்னாடி கேம் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆன பின்னாடியும் சில டேட்டா ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆச்சு. ஸோ அதுக்கும் வந்து இன்டர்நெட் கேட்டுச்சு. ஸோ அதுக்கும் இன்டர்நெட் ஆன் பண்ணேன். ஸோ டேட்டா ஃபைல்ஸ் இன்ஸ்டால் ஆன பின்னாடி கடைசியில் வந்து கேம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஸோ நீங்கள் எல்லா எபிசோடுக்கும் தனித்தனியாக காசு கட்டணும். ஸோ மொத்தம் 4 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுக்கும் நீங்கள் 50 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி கடுப்பேத்துச்சு. ஒரு பெய்டு கேமாக இருந்ததுன்னா அது டைரெக்டாகவே ப்ளே ஸ்டோரில் ஷோ பண்ணியிருந்தா. ஸோ நம்ம வந்து பெய்டு விஷன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக விளாண்டுருக்கலாம். இந்த கேமை வந்து நம்ம ஃபுல் இன்டர்நெட்டோட டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கேமுக்குள்ளே போய் இது ஒரு பெய்டு கேம் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவும் வந்து டிசப்பாயிண்டட். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதே மாதிரி இருக்கக்கூடிய எபிசோடிக் கேம்ஸில் எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் எபிசோட ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அந்த கேமை முழுக்கவே ஒரு பெய்டு விஷன் கேமாக ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருவேளை நமக்கு பெய்டு விஷனாக இருந்தால் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தலைனாலும் நாளைக்கு இந்த கேமை வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ உள்ளே போய் இந்த மாதிரி காமிச்சு கடுப்பாக்கலாம். ஸோ அதனால தான் இந்த விஷயம் எனக்கு கடுப்பேத்துச்சு. ஒருவேளை யூபிசாஃப்ட் இதனால தான் ராக் ஸ்டார் கிட்ட அடிக்கடி திட்டு வாங்குறாங்களோ என்னமோ. நம்ம ஒன்றாவதாக பார்க்க போகிறது த சைலண்ட் ஏஜ். த சைலண்ட் ஏஜ் கேம் வந்து பாயிண்ட் அண்டு கிளிக் அட்வென்ச்சர் கேம். இந்த கேம் முழுக்கவே ஒரு நார்மல் 2D கேம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் இந்த கேமோட ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட. கேம் முழுக்கவே ஒரு நார்மல் 2D கேமாக இருந்தாலும் கலர்ஃபுல்லாக நீட்டாகவும் இருக்கும். ஸ்டோரி லைனு பார்க்கும்போது இந்த கேமில் ஒரு கொலை நடக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கெலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த சமயம் காப்பாற்ற போன நம்ம புரோட்டகனிஸ்ட் கிட்ட செத்து போகிற ஒருத்தர் நல்லவிதமாக பேசி நம்ம புரோட்டகனிஸ்ட் கையில் ஒரு டிவைஸை கொடுப்பார். ஆக்சுவலாக அவர் என்னென்ன பேசினார், நம்ம புரோட்டகனிஸ்ட் கிட்ட கொடுத்த அந்த டிவைஸ் என்ன, இது ஏன் அவர் மனித குலத்துக்கு முக்கியம்னு சொன்னார் அப்படிங்கிறது எல்லாமே தான் இந்த கேமோட ஸ்டோரி. இது சொல்கிறக்கு ஒரு நார்மல் கேமாக இருந்தாலும் கேமை வந்து ப்ளே பண்ண விறுவிறுப்பாக போகும். ஸ்டோரிலேன்னு வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த கேம் வந்து ஒரு நார்மல் கேம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன். இது எந்த அளவுக்கு நார்மல் கேமாக இருக்குன்னா,
இந்த கேமில் வந்து சில இடத்துல ஸ்டோரி கட் சீன்ஸ்லாம் வரும், ஆனால் அது எல்லாமே நார்மலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்டைட்டல் மாதிரி தான் இந்த ஸ்டோரி கட் சீன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு நார்மல் தீமாக தான் போகும், பட் அதுவும் வந்து நல்லாயிருக்கும். இந்த கேமை வந்து மிஸ் பண்ணவே வேண்டாம். இந்த கேமோட ஃபஸ்ட் எபிசோடை வந்து ப்ளே ஸ்டோரில் இப்போ வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் எபிசோடை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா ஸோ 400 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 400 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் செகண்ட் எபிசோடை நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். உண்மையாலுமே அது வந்து உங்களுக்கு வருத்து தான், ஏன்னா கேம் அந்த அளவுக்கு ஸ்டோரி நிலை நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் கேஸ் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்டோரி லைன் கேம்ஸ் வந்து ஆண்ட்ராய்டுக்கு பார்த்தோம். ஸோ இந்த கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஏன் இன்றைக்கி 5-5 கேம் மட்டும் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணேன்னா, ஆக்சுவலாக நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது, அந்த கேம்ஸ்லாம் நான் ஃபுல்லாக முடித்தேன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய கேம்ஸாகவே ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஏன் ப்ரோ நீங்கள் கேங்ஸ்டர் வேகஸ் அப்லோட் பண்ணல, ஜிடிஏ கேம் ஏன் அப்லோட் பண்ணல, த வாக்கிங் டெட் கேம் ஏன் அப்லோட் பண்ணலன்னு கண்டிப்பாக நினைக்கலாம். ஆக்சுவலாக அந்த வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு தனித்தனி டைட்டில் வச்சு நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ மேக் பண்ண ரொம்ப கஷ்டம், கிட்டத்தட்ட 3 நாளுக்கு அப்புறம்தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். 3 நாள் அப்படி என்ன ப்ரோ ஒர்க் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக தெரியும். அதனால் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கேட்டகரியில் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கேமை வந்து டாப் வைஸில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே டிஸ்கார்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களோட கூகுள். ஸோ இதுதான் நம்ம